இந்நெஞ்சில் குடியிருக்கும் மினதர்மை அன்பான பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் கைஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நானும் நம்ம ஜோக்கர் தம்பியும் சேம் காஸ்டியூம் போட்டுட்டு போயிட்டோங்க. என்ன காஸ்டியூம்னு கேளுங்களேன், செகண்ட் எலைட் தான், வேற எதுவும் கிடையாது. ரெண்டு பேருமே செகண்ட் எலைட். இந்த செகண்ட் எலைட்டை பார்த்துட்டு எத்தனை பேர் ஃப்ரெண்ட் ஆனானுங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த வீடியோ லைட்டா குட்டி ஸ்டோரி மாதிரி நல்லதா இருக்கும் நம்புறேன். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பாருடா ஜோக்கர் தம்பி பீக்ல இறங்கி இருக்கோம். நமக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்க இருக்கு. இருங்க, உங்களை பயர்ல சுட்டி சாவடிக்கிறான். ஐயோ, எவனா கில் எடுத்தவன். மக்களே நன்றாக உற்று பாருங்கள். நானா அந்த பாரல்ல சுட்டவன்? வேற எவனோ சுட்டுட்டான் தானே. ஒரு நொடி பொழுதுல வேற எவனோ ஓசிக்கல தூக்கிட்டு போயிட்டான். அதுவும் ரெண்டு கிலோ தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜோக்கர் தம்பியா இருப்போனோ. இல்லையே, பைபிள் கிட்ட கண்ணு கூட இல்லையே. நான் ராமண்ணா, நான்லாம் இல்லண்ணா, நானா இருந்தா சொல்லிருக்க மாட்டேனா இந்நேரம். நான்லாம் இல்லண்ணா, கண்ணு குண்ணா எனக்கு, என்கிட்ட கண்ணே இல்லண்ணா. பச்சே டேய் ஜோக்கர் தம்பி, பீக்ல அந்த பெரிய வீட்டுல ஒரு பைபிள் இருக்கான்டா, அவன் வெளியே வரட்டும், அப்புறம் இருக்க அவனுக்கு. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ எனக்கு ஒரு கண்ணு குடுன. என்கிட்ட கண்ணே இல்லாம நான் காண்டுல இருக்கேன். விட்டா நம்ம ஜோக்கர் தம்பி அழுதுடுவான் போல. டேய் இந்தடா கண்ணு வச்சு கூட, கிங்ஃபிஷர கீழே போடுறேன், எடுத்துக்கோ. ராமண்ணா ரொம்ப நன்றிண்ணா, உங்ககிட்ட இருந்து ஒரு கன் வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. டேய் ஜோக்கர் தம்பி, அவன் அங்க எகிரி எகிரி வரான். அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் அடிச்சிடலாம். டேய் அவன் ஃப்ரெண்ட் ஆகுறான்டா ஜோக்கர் தம்பி. வாங்க வாங்க, ஃப்ரெண்ட் ஆயிடலாம். வாங்க வாங்க, கிட்ட வாங்க, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிடலாம். டேய் தம்பி, அப்புறம் எந்த ஊரு நீ? இந்த பக்கம் ஓடி வர, உங்ககிட்ட கன் எல்லாம் இருக்கா? கன் எல்லாம் கூடாண்டா, நீ நல்லா இருப்ப. ஆமாண்ணா ராமண்ணா, என்கிட்ட ஒரு கன், உன்கிட்ட ஒரு கன் தானா இருக்கு. டேய் ஜோக்கர் தம்பி, பைபிள்ல ரொம்ப நல்லவனா இருக்கான்டா, அவங்கிட்ட இருந்த எல்லா கண்ணையும் கீழே போட்டுட்டு இருக்கான் பாரா. அப்புறம் ஊர்ல இருக்க அனைத்து பைத்தியமும் என் கூட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பைபிள்ளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. குடுகுடுன்னு ஓடிட்டே தான்பா இருக்கான். ஒரு இடத்துல நிக்க மாட்டான். எப்பா நின்னுட்டான் பா. எப்பா சாமி, போதுண்டா உன் அன்பு தொல்லை, தாங்க முடியலடா. எப்பா ஹார்ட்டே மோட்டா குடுத்துன்னு இருக்க அப்பையில இருந்து. ஜோக்கர் தம்பி, பைபிள் பார்த்தா எனக்கு வெறி வெறியா வருது. அப்பையில இருந்து நம்ம சொல்றத கேட்காமலே இருக்கான். போட்டு தள்ளி எடுத்தா இப்ப நான் அவனை. ராமண்ணா வேணாண்ணா, நமக்காக கண்ணு எல்லாம் கொடுத்தானே அவனை, ஏன்னா நம்ம அடிச்சுக்கிட்டு வேணாண்ணா அடிக்கிட்டேன். என் ஜோக்கர் தம்பி சொல்லிட்டான்ற ஒரே காரணத்துக்காக பைபிள் போட்டு தள்ளாம இருக்கான். இல்லனா இந்நேரம் போட்டு தள்ளி இருப்பேன். ராமண்ணா அந்த ஹார்ட்டின் இருக்குல்ல, அங்க ஒருத்த ரிவியூ பண்ணிட்டு இருக்கான், வா போயிட்டு சம்பவம் செய்யலாம். நீ எனக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கடா, நான் உனக்கு முன்னாடியே ஓடி போய் அவனை சம்பவம் செய்யலான்ட்டு ஓடிட்டு இருக்கேன். ஆமாடா, அந்த ஹார்ட்டின் கிட்ட நிறைய பேர் அடிச்சுக்கிறானுங்க தான்டா, நிறைய பேர் இருக்கானுங்க போல. டேய் ஆமாடா, நிறைய பேர் இருக்கானுங்கடா. இங்க ஒரு கைப்புள்ள அனாதையா ஓடி வருது, அடிச்சு போட்டு தள்ளிடலாம். அப்பா ஸ்டார்டிங்லயே மொத மொத ஒரு ஓசிகள் கிடைச்சிருச்சு, அதுவும் எச்சாட்டி. இங்க ஒரு பைபிள்ல ஓடுறான் பாருங்க, தப்பிச்சாம்பா. ராமண்ணா என்ன ஒருத்த நாக் பண்ணிட்டானே. ஐயா, நம்ம ஜோக்கர் தம்பி வேற ஒருத்த நாக் பண்ணிட்டானே. போச்சுடா, எவனோ குளோவல் போட்டு எமோட் போட போறான்டா, போச்சுடா இருடா வரண்டா. ஏய் நம்மால தானா நீ? டேய் ஜோக்கர் தம்பி, இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான்டா, இங்க பாரா. உன்னை நாக் பண்ண உடனே அவன் குளோவல் எல்லாம் போட்டு காப்பாத்துறான் பாருடா. இவனை போயிட்டு நான் போட்டு தள்ளறேன்னு சொல்லிட்டேனேடா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நோ ராமண்ணா, அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுண்ணா எவ்வளவு அப்பாவியா இருக்கான் பாருண்ணா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆப்போசிட்ல எனிமி ஒரு பைபிள்ல இருக்கான், அவனை போயிட்டு நான் அடிக்க போறேன். ஐயே, எங்க போயிட்டான்னு தெரியலையே, இங்கதான் நின்னுட்டு இருந்தான் இவ்வளவு நேரம். எங்க ஓடிட்டான்னு தெரியல. இங்க ஒரு பொட்டி இருக்கு, அங்க ஓடுறான் பாருங்க. போடா வீட்டுக்கு. என்ன தைரியம் இருந்தா எங்களை அடிச்சுட்டு ஓடுவே நீ, போடா வீட்டுக்கு. நோ ராமண்ணா, நான் எப்படி தெரியுமா நாக்கானா? ஒருத்த லேண்ட் மைன் வச்சிட்டானே, அதுல போயிட்டு நான் வாண்டடா மாட்டிட்டானே. ரைட்டே. டேய் ஜோக்கர் தம்பி, இங்கேயும் லேண்ட் மைன் வச்சிருக்கானுங்க பாரு, பச்சை கலர்ல இருக்கு. எல்லாரும் பாத்துக்கோங்க, நாங்களும் பிளேயரை தான் அடிச்சு காலி பண்ணோம், நூப அடிச்சு காலி பண்ணல. நோ ராமண்ணா, அந்த ஆயில் பார்ல கிட்ட ஒருத்த வரானே, அவனை சுடுனா, நீ சுடுனா. எந்த ஆயில் பார்ல கிட்டடா? டேய் அத சொல்றா ஃபர்ஸ்ட். நீ ஒரு உப்புக்கு பிரயோஜனம் இல்லனா, அவன் கில் எடுத்துட்டானே போனே. இந்த நிஞ்சா பண்டல் போட்டவன் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, கில்லே அடிக்க விட மாட்டறான், ரொம்ப காண்டாகுது எனக்கு. அவனே எல்லா கில்லையும் அடிச்சுக்கிறான். என்ன தம்பி, துரோக மூமெண்ட் போடணுமா உனக்கு? அப்புறம் என்ன பண்றது, இந்த பைபுள்ள பின்னாடியே தான் ஓட வேண்டியதா போயிடுச்சு. பைபுள்ள தான் இவன் எங்கெங்கே ஓடுறானே. எனக்கு தெரிஞ்சு இவனும் ஒரு பிளேயரா தான் பார்ப்பான். ஆனா என்ன, பைபுள்ள இந்த லூஸ் மாதிரி ஓடிட்டே இருக்கான், அது மட்டும்தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எவ்வளவு நேரம் தெரியுமா ஓடுறான்? நாங்களும் ரொம்ப தூரம் ஓடி வந்து கடைசியா பீக்க வந்து சேர்ந்துட்டோம். இங்க நிறைய பைபுள் இங்க அடிச்சுட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சுதேன்னு வந்தோம். சரி, இந்த மோட்டு மேல ஏறி பாப்போம், எந்த பைபுள்ள எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. எவனாச்சும் இருந்தானா, அவன் அடிக்கிறதா முத வேலையா? இங்க ஒருத்தன் வரான்பா, எவனோ கார்ல வர மாதிரி இருக்குப்பா. எவனோ ஒருத்தன் ஆட்டோல வந்துட்டு இருக்கான் பாருங்களேன். ஐயோ, ஃப்ரெண்ட் ஆகுறான் போலப்பா, தேவையில்லாம நம்ம தான் அடிச்சிட்டோம். உன்னை அடிக்க மாட்டேன், நீ கிட்ட வக்கிட்ட வா. ஐயோ, எவனா அவன் பின்னாடி இருந்து சுத்து போட்டு அடிக்கிறது? இந்த கட்டப்பா மாதிரி பின்னாடி அடிக்கிற வேலைதான் வேணான்றது. எவனா இருந்தாலும் முன்னாடி வாங்கடா. என்ன பைபுள்ள பக்கத்துல வந்து நிக்கிறான்? டேய் என்னடா, அதுக்குள்ள கிட்டக்கவே வந்துட்டேன் நீ. நீங்க ரெண்டு பேரும் செகண்ட் அலைட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிருக்கிறது. வரவெல்லாம் படும் பைத்தியமாவே இருக்கானே, நம்ம என்ன பண்றது ஆண்டவா? இங்க நம்மள முன்னாடியும் பின்னாடியும் சுத்து போட்டு அடிக்கிறானுங்களேன்னு எனக்கு கவலையா இருக்கு, உனக்கு சந்தோஷமா இருக்கா? எங்கேயாச்சும் இப்ப எவனாச்சும் சிக்கிறானா பாருங்க. டேய் எவன்டா அவன் பின்னாடி இருந்து அடிக்கிறான் போலடா, இருடா பாக்குறான்டா. ஒரு பைபுள்ள கூட முன்னாடி வர மாட்டானுங்க, பின்னாடி பின்னாடி வந்து நிக்கிறானுங்க. டேய் கன்ஃபார்ம்டா பின்னாடி தான்டா ஒருத்தன் இருக்கான், இருடா. டேய் ஜோக்கர் தம்பி வாடா, அவனை போயிட்டு சம்பவம் செய்யடா, பின்னாடி இருக்கான் அவன் ஃபர்ஸ்ட். ஆமாண்ணா ராமண்ணா, நம்ம கூட ஒரு பைபிள்ல ஓடி வந்தான், ஞாபகம் இருக்கா? அவன் எங்க போயிட்டான்? தலைவர் ஆர்வ
ஆர்வத்துல தனியா தனியா ஓடினாரு. இந்நேரம் உண்டை கட்டி சோறு வாங்கியிருப்பாரு அவன்டியாச்சும். ஆமாண்ணா ஆமாண்ணா ராமண்ணா, வாங்கினாலும் வாங்கியிருப்பான். அவ்வளோ பார்த்தா தனியா தனியா ஓடினால கன்ஃபார்ம் வாங்கியிருப்பான். டேய் ஜோக்கர் தம்பி, நமக்கு ஆப்போசிட்ல நம்மளை அடிச்சுட்டு என்ன ஃபாஸ்ட்டாக ஓடுறான் பாடுறான். இவ்வளோ நேரம் நம்மளை பின்னாடி இருந்து அடிச்சது வேற யாரும் இல்லை, அந்த பைப்புல தான் நம்மளை அடிச்சுட்டு அந்த பக்கமா ஓடி போய் மறைஞ்சிக்கிட்டான். ஏண்டா கில் அடிக்கணும்னா நேரடியாக அடிக்கணும்டா. அதை விட்டுட்டு கட்டப்பா ஸ்டைல பின்னாடி இருந்து அடிக்கிற, நீ எங்க இருக்க ஃபஸ்ட்டு, நீ வெளிவா, உனக்கு இருக்கு. அதே நிஞ்சா பண்டல் கன்ஃபார்முங்க, இவனே தான் நம்ம கூட சுத்தினவனே தான் இவனும். டேய் ஜோக்கர் தம்பி, அவன் என்ன முடிச்சிருவான் போல, நீ அவனை முடிச்சு விட்டு பார்க்க சீக்கிரம். ஜோக்கர் தம்பினா சும்மாவா, இந்நேரம் முடிச்சிருப்பான் பாருங்க பாருங்க, முடிச்சுட்டு இருக்கான். டேய் நீ எங்கடா எங்க வந்து நிக்கிற? இப்போ உன்ன ஜோக்கர் தம்பி முடிச்சு விட்டான் தானே, அதுக்குள்ள என்ன நீ இங்க வந்து நின்றுட்டு இருக்க? எங்க நான் காண்பதெல்லாம் நினைவா கனவா? இந்த பைப்புல இப்பதான் காலியானா, அதுக்குள்ள திரும்ப உயிரோட வந்து நிக்கிறான். நோ ராமண்ணா, உனக்கு ஒரு விஷயம் புரியுதா இல்லையா? ரெண்டு பேரும் ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க நம்ம கிட்ட. பாவி, ஆள் மாறாட்டமாடா பண்றீங்க? இந்நேரம் அவங்கிட்ட உண்டை கட்டி சோறு நாம வாங்கிருப்போம். பைபிள்ல ஜஸ்ட் மிஸ்ல ஜோக்கர் தம்பி போட்டு தள்ளிட்டான் அவனை. ஏப்பா உங்களுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்றேன்ப்பா, உங்க டீம்மேட் உங்களை அடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே போட்டு தள்ளுறீங்க, கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, இல்லனா நம்மள போட்டு தள்ளுவானுங்க அந்த பைபிள்ளைங்க. அப்புறம் ஒரு வழியா இந்த மோட்ல இருந்து கீழே இறங்கறதுக்குள்ள ஜோன்ல இவ்வளவு ஹெச்பி டவுன் ஆயிடுச்சு. இங்க வந்தா வெண்டிங் மிஷின் ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த நிஞ்சா டிரஸ் பைபிள்ல ஓடுறாங்க லூட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு. இங்க இப்ப எனக்கு என்ன ஐடியா தோணுதுன்னா, அவன் டீம்மேட் எல்லாம் ரிவியூ பண்ண சொல்லுவோமா? டேய் உங்க டீம்மேட் எல்லாம் ரிவியூ பண்ணிக்கோங்கடா, நான் என்கிட்ட இருக்க காயினுக்கு க்ளோவல் வாங்கிக்கிறேன், காயின் இல்லனா கேளுங்க ஜோக்கர் தம்பி கிட்ட இருந்து வாங்கி தரேன். நோ ராமண்ணா, அவன் ஆல்ரெடி ரிவியூ பண்ணி அவன் டீம்மேட் மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கான் பாரு. பைபிள்ங்க நம்மள விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கானுங்கப்பா. எப்பா டேய், எவனா இருந்தாலும் இங்க இறங்குங்கடா, இறங்கனவன் என்ன போட்டுறாதீங்கடா, நீங்க நல்லா இருப்பீங்க. ஒருத்தர் இறங்கிட்டான் பா, ஒருத்தர் இறங்கிட்டான். இவன் யாரோட ஃப்ரெண்டுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த புதுசா ஜாயின் ஆனா பாருங்க, அதாவது அங்காண்டா இருக்கான் பாருங்க, அவன் ஃப்ரெண்டா தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிஞ்சா பண்டல்காரன் கடைசி வரைக்கும் சோலோ பீஸ் தான் போல, கூட யாருமே இல்லாம தனியா சுத்திட்டு இருக்கான். டேய் நிஞ்சா பண்டல்காரா, நீ கவலைப்படாதரா, உன் கூட யாருமே இல்லன்னு சொல்லிட்டு நாங்களாம் உன் கூடவே தான்டா இருப்போம் கடைசி வரைக்கும். எங்க உயிரை கொடுத்தாச்சும் உனக்கு பூயா வாங்கி தரோம்டா, உனக்கு மட்டும் பூயா வாங்கி நாங்க தரல. என் பேரு ராம் இல்ல, என் தம்பி பேரு ஜோக்கர் தம்பி இல்லடா. பைபிள்ல என்ன குஜாலமா இருக்கான், எமோட்டா போட்டு தாக்குறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போலயே. அப்புறம் ஒரு கார் நினைச்சு அந்த நிஞ்சா பண்டல் போட்டவனை தவிர மத்த எல்லாருமே அந்த கார்ல ஏறிட்டோம். பைபிள்ல குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கான். மார்ஸ் எலக்ட்ரிக்ல வேற லாஸ்ட் ஜோன் போட்டுட்டானுங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க போயிட்டு ஜெயில் மூமெண்ட் போட்டுடலாமா? ஜெயில் மூமெண்ட் எப்படி போடுறதுனே மறந்து போச்சுங்க. காரை கரெக்டா நிறுத்திட்டு இறங்கணும்னு நினைக்கிறேன். இறங்கிடலாம். ஐயோ என்னடா வெளியே இறக்கி விட்டானுங்க எல்லாருமே. கூட்டத்துல நம்மள எவனாச்சும் ஓசிக்கல அடிச்சிட்டு போறான். இங்க ஒரு பைபிள்ல இருக்கான், ஜோக்கர் தம்பி கொஞ்சம் உஷாராரு, என்கிட்ட மெடிக்கிட்டு கூட இல்ல. நோ ராமண்ணா, இங்க எத்தனை பேர் இருக்கானுங்களே தெரியல, நிறைய பேர் இருக்கானுங்க, சுத்தி சுத்தி அடிக்கிறானுங்க. வா ஓடிடலாம் அந்த பக்கம். நமக்கு எதுக்குடா தம்பி வம்பு, நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலும் ஓடிடலாம், நம்ம இங்க நிக்கவே தேவையில்ல. டேய் எவனாச்சும் மெடிக்கிட்டு இருந்தா கொடுங்கடா, என்கிட்ட சுத்தமா மெடிக்கிட்டே இல்லடா. எவனாச்சும் ஒரு மெடிக்கிட்டாச்சும் இருந்தா கொடுங்கடா. என்ன இந்த பைபிள்ல கையாட்டுறான், இருங்க என்ன கொடுக்குறான்னு பாக்கலாம். அட பாவி, ஏண்டா குளோவல் தர? எனக்கு குளோவல் வேணாண்டா, மெடிக்கிட் தான்டா வேணும். மெடிக்கிட்டு கொடுறான், நீ நல்லா இருப்ப, இருந்தாலும் குளோவல் எடுத்துக்கலாம். சரி வேணாம், எல்லா குளோவலையும் கீழே போட்டுறான், உன் குளோவலை நீயே எடுத்துக்கடா. எங்கடா பைபிள்ல காணாம போயிட்டான்? சரி விடுங்க, அந்த குளோவல் ஃபுல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கலாம். பைபிள்ளைக்கு இன்னைக்கு குளோவல் இல்லைன்னு விதி போல. நம்ம ஆரஞ்சு கலர் சட்டை போட்டுருக்கிறவனோட டீம்மேட்டையும் காலி பண்ணிட்டானுங்க ஒரு பைபிள்ல. எங்க இருந்து தான் காலி பண்ணானே தெரியல. இவன் அந்த வெறியில ஓடிட்டே இருக்கான் அவனை நான் அடிப்பண்ணிட்டு. டே நீ ஓடாதடா, உன்னையும் போட்டு தள்ளிடுவானுங்க. அப்புறம் போட்டு தள்ளிட்டானுங்கன்னா போய் இல்லாம போயிடும். அங்க பாருங்க, ஏகே ஃபுல் மேக்ஸ் வச்சே அடிச்சுட்டு இருக்கானுங்க. தூரத்துல இருக்கிறவனும் சரியான பிளேயரா இருப்பான் போல, குளோ எல்லாம் அவ்வளோ தரம் போட்டு ரஷ் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருந்து ஏகே வச்சே அடிச்சுன்னு கிடக்குறான். ஆரஞ்சு கலர் சட்டை போட்டவனே நிஞ்சா பண்டில, ரெண்டு பேருமே வெளியே போகாதீங்கடா, கடைசி வரைக்கும் இங்கே இருங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு கெத்தோ அவங்க போய் எடுத்துக்கோங்க. அங்க தூரத்துல இருக்க பைபிள்ல ஏகே ஃபுல் மேக்ஸ் வச்சு அடி அடின்னு அடிக்கிறான். இவனும் பயந்துட்டு ஓடி வந்தான் பாருங்க. அங்க தூரத்துல இருந்தால அந்த பைபிள்ல செம்ம கெத்து பிளேயருங்க, ஒருத்தனை காலி பண்ணிட்டானுங்க. ஆனா அந்த தூரத்துல இருந்தவனும் காலி, நம்ம கூட ஆரஞ்சு சட்டை போட்டுட்டு இருந்தான் பாருங்க, அவனும் காலி, ரெண்டு பேருமே காலி ஆயிட்டானுங்க. பாவம் பிள்ளைங்க. இவன் என்ன பாமா தூக்கி அடாச்சிட்டு இருக்கான்? டேய் பூயா என்னன்னு தெரியா நீ? டேய் ஏன்டா இப்படி பண்ண லூசு பையல? அட ஏன்டா இப்படி பண்ண, எங்களுக்கு பூயா விட்டு தந்துட்ட, நாங்க உனக்கு விட்டு தரலாம்னு நினைச்சோம்டா பாவி. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.